ஹலோ, வெல்கம் டு டோபிஸ் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு மார்கழி மாதம் பூஜை நாங்கள் எப்படி இங்கே கனடாவில் செய்கிறோங்கிறது உங்களுக்கு காட்டிருக்கேன். இவ்வளோ எலாபரேட்டாக செய்யணும்னு இல்லை, ஆனால் எனக்கு நான் செய்வேன். இங்கே சம்மர், செப்டம்பர் அக்டோபர்லேயே சம்மர் முடிஞ்சிடும், வின்டர் ஆரம்பிச்சிடும். நவம்பர்லேருந்து இப்போ ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிடும், ஸ்னோ வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இங்கே செஞ்சிட்ருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சும்மா புக்கு வச்சு தான் சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் போன வருஷம் இந்த பிக்சர்ஸ்லாம் ப்ரிண்ட் போட்டு இந்த ஆண்டாளோட ஸ்டேஜஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அவங்க பண்ணுறதெல்லாம், இங்கே அவங்க அப்பா தூக்கிட்டு போகிறார் கோயிலுக்கு, அப்புறம் அவங்க ஏதோ கதை கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்புறம் இங்கே மாலை கட்டிட்டு வராங்க, அப்புறம் மாலையை போட்டு அழகு பார்க்குறாங்க, அப்புறம் கிளிகிட்ட தூது விடுறாங்க, அதெல்லாம் இருக்குது. இது வந்துட்டு இந்த படம்லாம் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து ஃபோட்டோ போட்டு நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால சரி இப்படி செய்யலாமே அந்த இதுக்கு அப்படின்னு. அப்புறம் இது அவங்களுக்கு ரொம்ப பச்சைக்கிளி தான் அவங்களுக்கு தூது போனதுனால அதை வச்சுருக்குறேன் இங்கே. அப்புறம் ஒரு துளசி மாடம், துளசி மாடம் ஒன்று, அது ரங்கநாகர். எங்களோட நேட்டிவே வந்து ஸ்ரீரங்கம் தான். அங்கே வந்து இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக செய்வாங்க, இதெல்லாம் நம்ம நேர்லேயே நாங்கள் பார்த்துருக்குறோம், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இது ரங்கநாதர். அப்புறம் திருவம்பாவை படிக்கிறதுக்கு சிவனும் இருக்கிறாரு இங்கே, ஸோ அவரையும் வச்சுக்கலான்னு. அப்புறம் சும்மா இது பசுவும் கன்றும் இருக்கிறது. இது வந்துட்டு மாலை, ஆண்டாள்னாலே மாலை தான் முக்கியம். ஆனால் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் அவ்வளோவா கிடைக்காது. சம்மரில் எங்கள் கார்டன்லேயே இருக்கும் ஃப்ளவர்ஸ், நான் மாலை கட்டுவேன். இப்போ வின்டரில் அவ்வளோவா ஃப்ளவர்ஸ் கிடைக்காது. இது சும்மா இந்த உள்ளன் ஸ்வெட்டர் பண்ணுற உள்ளன் யான் இருக்குது, அதில் நானாவே சும்மா கட்டி இது அழகாக வச்சுருக்கிறேன், ஆண்டாள் மாலைன்ற மாதிரி. அப்புறம் இந்த ரெண்டு விளக்கு, சங்கு சக்கர விளக்கு வச்சுருக்கிறேன். என்னென்னா வாசலில் இங்கே வந்து கோலம் போட முடியாது, பட்டாது எனக்கு கோலம் போடவும் தெரியாது, ட்ராயிங்கே வராது எனக்கு. அதனால் இந்த கோலம் அச்சு வச்சு இந்த தட்டில் போட்டு இங்கே வச்சுக்குவேன், வாசலில் போட முடியாது. ஃப்ளோரும் இங்கே ஹார்ட்வுட் ஃப்ளோர்னால பெருசாக இங்கே போட முடியாது, அதனால் தட்டில் போட்டு இங்கே சாமிக்கிட்ட வச்சுருவேன். அப்போ இங்கேருந்து தான் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை, திருவாம்பாவை படிப்பேன். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இங்கே வின்டர் ஆரம்பித்தோன்னா இங்கே அவ்வளோவா வெளியிலலாம் எங்கேயும் போக முடியாது. ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது நேரத்துக்கு செட் பண்ணவே எனக்கு கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் ஆணுச்சுது. இந்த மாதிரி பண்ணுறதுல இது ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குது, கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. மற்ற வேறு இதெல்லாம் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி பண்ணுறதுனால பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வருது. அதனால் இந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போட இருக்கேன் இது மாதிரி, அதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.